இந்த வீடியோ எழுங்க ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரமி கேமிங் ஆஃப் 25 ரூபாய்க்கு விளையாண்டு டெய்லி 7 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். பெஸ்ட் ஆஃப் த சூர்யா, பெஸ்ட் ஆஃப் ஹாரி ஜெராஸ், பெஸ்ட் ஆஃப் நம்ம ஜிவிஎம், பெஸ்ட் ஆஃப் ஆந்தனி, சமீரா ரெட்டி, இப்படி லிஸ்ட் வந்து பெருசாக போயிட்டே போகலாம். ஸோ சூர்யாவோட கரியர்லேயே பார்த்தோம் அப்படின்னா மிட் ஏஜில் வந்து ஒரு ஹிட்டான படம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக வாரணமாயிரமா சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பற்றி நான் நிறைய விஷயங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயமே வந்து என்னோட ஹார்ட்லேருந்து தான் சொல்ல போகிறேன். ஸோ இடையில ஓவரா ஃபீல் ஆகிட்டாவோ இல்லை ஏதாவது கொஞ்சம் நீங்கள் ஓவரா ஃபீல் பண்ணாவோ ஐம் சாரி, நம்மளே சொல்லிக்கிறேன். ஸோ ஜிவிஎம் ஒரு படம் பண்ண போகிறாரு, அது காக்கா படத்துக்கு அப்புறமா ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்ற போது அந்த படமும் வந்து சூர்யா வச்சு தான் பண்ண அப்பாவை எந்த அளவுக்கு மிஸ் பண்றான்னு சொல்லி ஒரு படம் பண்ணார் அப்படின்னா அந்த படம் தான் வாரணமாயிரம். ஸோ அந்த படம் வந்து அவரோட அப்பாவுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட பல பேரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அப்பா கண்டிப்பாக இருந்திருப்பாரு. ஸோ ஒரு சிலர் வாழ்க்கையில் வந்து ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரி அப்பா எனக்கு இருந்திருக்கலாமே சொல்லி கூட ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒரு அப்பா அது மட்டும் இல்லாமல் மகனுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை வாரணமாயிரம் மூலமாக கொடுத்துருப்பாரு. ஸோ வாரணமாயிரம் படத்தை நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அந்த படம் வந்து உங்களுக்கு படமாகவே தெரிஞ்சிருக்காது, ஒரு ஃபீலாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் அந்த படம் வந்து இப்போ வரைக்கும் நம்ம மனசில் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து அந்த படத்தை ஒரு எடுத்த விதம் தான், அந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லி ஆகணும். படத்தோட ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயுமே வந்து நம்ம ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலே கொடுக்காத படம் தான் வாரணமாயிரம். படத்தோட கதை வந்து அந்த அளவுக்கு நரேட் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தரோட ஆரம்பகால லைஃபோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அவரோட எண்டிங் ஸ்டேஜ் முன்னாடி பார்த்தா அப்படின்னா இங்கிலீஷ் வந்து காட் ஃபாதர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படம் வந்து நம்ம ஜீவம் வந்து ரொம்பவே இன்ஸ்பைர் பண்ணிக்கிறது நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. ஸோ காட் ஃபாதர் மாதிரி ஒரு படம், ஸோ அது வந்து வேற ஒரு ஜானர் தான் இருந்தாலும் ஒரு ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒரு படம் இருக்குன்னு சொல்லி பண்ண படம் தான் இந்த வாரணமாயிரம். ஸோ ஸ்டோரி பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஒன்றுமே கிடையாது, ஒரு ஒருத்தரோட வாழ்வியல் தான் அந்த படமாகவே சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த படம் வந்து ரீசெண்டாக கூட இப்போ நம்ம சென்னையில் ஒரு தேட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கு இப்போ வரைக்கும் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. நம்ம ஜிவிஎம் பேர் தேட்டரில் பார்க்கும்போது சரி, நம்ம சூர்யா வந்து பழைய சூர்யாவை அதாவது அந்த மிட் ஏஜ் நான் சொன்ன மாதிரி 2008-2010 அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட படங்கள் எல்லாமே அந்த டைமில் எல்லாமே ஹிட்லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு இருந்துச்சு. விஜய் அஜித் இல்லாமல் சூர்யா வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக வருவாங்கன்னு எதிர்பார்த்த டைம் தான் அது. ஸோ அந்த டைமில் வந்த படம் வாரணமாயிரம் அப்படின்றனால அந்த படம் வந்து இப்போ வரைக்கும் அவரோட கரியர்லேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா கூட ஒரு சில படங்கள் அவங்க வந்து ஜாயின் பண்ணவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ வரைக்கும் வாரணமாயிரம்க்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் அதாவது ஜிவிஎம்மும் நம்ம சூர்யாவும் சேர்ந்து எந்த ஒரு படமும் இது வரைக்கும் அவங்க கமிட் ஆகலை. இடையில கமிட்டான ஒரு படம் தான் துருவ நட்சத்திரம். பட் அந்த படமும் வேற ஒருத்தர் கைக்கு போயிச்சாதான் விக்ரமோட கைக்கு போயிடுச்சு. ஸோ அந்த படம் ட்ராப் ஆனதுக்கப்புறமா இப்போ ஒரு படம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாசிபிளி அந்த படம் வந்து கண்டிப்பாக நடந்துச்சு அப்படின்னா சூர்யா ஃபேன்ஸ், ஜிவிஎம் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் சினிமா ரசிகர்களுடைய அந்த படம் வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெறுன்ற எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ வாரணமாயிரம் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு போயம் தான் அந்த படம், ஒரு போயட்ரிக்காக அந்த படத்தை பண்ணியிருப்பார். அவர் வந்து அதாவது அந்த அவரோட அப்பா வந்து அவர் லைஃப்பில் எந்த மாதிரி பார்த்தாரு, அவர் வந்து எந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படின்றது அந்த படம் ஃபுல்லாக இருக்கும். அது சிம்லர்லி நம்ம எல்லாத்தோட லைஃப்லேயும் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகி போகிற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சூர்யா வந்து சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி ஒரு ரோட்டு சண்டைக்கு போயிட்டு அடி வாங்கிட்டு வருவார். அடி வாங்கிட்டு வந்தப்போ மற்ற அப்பாக்கள் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, பொண்ணு விஷயத்தில் தலையிடுறதான் சொல்லுவாங்க. பட் இங்கே அவர் என்ன சொல்லுவார் அப்படி பார்த்தோம் அப்படின்னா உனக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா வீட்டில் கூப்பிட்டு வச்சு பேசு, மற்றபடி ரோட்டிலாம் பேசிட்டு இருக்காத, அதுக்கப்புறம் நீ எதுக்கு அடி வாங்கிட்டு வந்த, நீ என்னோட பையன், இப்படி அடி வாங்கிட்டுலாம் வரக்கூடாது, திருப்பி போய் அடின்னு சொன்னதுக்கப்புறம் அதே ஃபோர்ஸில் போய் அடிச்சுட்டு வர, இந்த மாதிரி ஒரு பாசிபிளாக ஒரு ப்ளஸ்ஸாகவும் பேசுகிறாரு. அதே டைமில் வந்து நீ இந்த இடத்துல வந்து ஒரு தப்பு பண்ணுற, ரோட்டில் நிப்பாட்டி பேசக்கூடாது, பெண்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, ஸோ அந்த மரியாதை நீ கொடுக்கணும்னு சொல்லி மரியாதை கொடுக்குற மாதிரி படம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவர் காலேஜுக்கு போவார், காலேஜுக்கு போகும்போது அழுதுகிட்டே போவார். என்ன தான் இருந்தாலும் ஒரு ஸ்கூல் டைம் நம்ம படிச்சிருக்கோம், ஒரு பெரிய பெரிய பையன் ஆகிட்டோம் அப்படின்றதாலும் காலேஜுக்கு பேரண்ட்ஸோடு தனியாக வந்து தனியாக தங்கி படித்த பசங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ஃபீல் நம்ம அப்பா அம்மா ஊட்டி இருக்க போகிறோம்னு சொல்லும்போது அப்பா அவர் சொல்கிற டைலாக் வந்து நிறைய பேரோட லைஃப்பில் கண்டிப்பாக நடந்திருக்கும். நீ வந்து ஒரு பெரிய பையன் ஆகிட்ட, இதுக்கப்புறம் வந்து அப்பாவோட துணவு தேவை இருக்காது, ஸோ நீ வந்து உன்னோட வாழ்க்கையை தனியாக தான் வாழ ஆரம்பிச்சுக்கணும், இப்போ இருந்து லைஃப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா தான் சொன்ன மாதிரி நம்ம சூர்யாவோட லைஃப் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா தான் அவர் மேகனாவை பார்ப்பார், லவ் பண்ணுவார். லவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சில பிரச்சனைகள் நடக்கும், அந்த பிரச்சனை வந்து அப்பா கிட்ட சொல்லுவார். அப்போயே அவங்க அப்பா சொல்லுவார் இங்கே இருக்கிற அமெரிக்கா நீ கிளம்பி போகிறான்னு சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு அப்பா இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரும் காட்டவே இல்லை. அதே மாதிரி பல பேரோட லைஃப்பில் இந்த மாதிரி அப்பா வந்து நமக்கு வேணுமே நம்ம எதிர்பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி அவர் அப்பாவை தான் அந்த படத்தில் ஸ்க்ரீனில் அவர் காமிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா அவங்களோட லவ்வர் அதாவது சூர்யாவோட லவ்வர் மேகனா இறந்ததுக்கு அப்புறமா கூட அவர் ஃபீல் பண்ணுற டைம்லேயும் அவங்க அப்பா தான் கூட நிற்பார். அவர் விட்டுட்டு போனால் ஃபீல் பண்ணாத, நீ அடுத்து என்ன பண்ணும், லைஃப் ஹாஸ் டு மூவ் ஆன், என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் லைஃப்பில் நம்ம மூவ் பண்ணி போயிட்டே இருக்குன்னு சொல்லுவார். அது
அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பல பேரோட லைஃப்பில், நம்மளோட லைஃப்பில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும். என்னென்ன காரணங்களுக்காக லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும், அப்படி லவ் ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம வந்து ஒரு இடத்துல நின்றக்கூடாது. நம்ம லைஃப்பில் அடுத்து நம்ம என்ன யோசிக்கணும், நம்ம என்ன பண்ணணும், அதை பண்ணியே ஆகணும். அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நீ மீண்டு கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்லியிருப்பாரு. அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜாக படத்தில் அமைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா அவன் சூர்யா ரிஸ்க் எடுத்து அவரோட லைஃப் அவர் எப்படி மாறுறாரு, மாறினதுக்கப்புறமா இன்னொரு லவ் வரும், அந்த லவ்வுக்கும் அவங்க அப்பா தான் அங்கே சப்போர்ட் பண்ணுவார். ஒரு பொண்ணு போயிடுச்சு பரவாயில்ல, இந்த பொண்ணு வந்து உன்னை நம்பி வருது, அந்த பொண்ணு வந்து சின்ன வயசுலேயே உன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கு, ஒரு லவ் வச்சிருக்கு, இந்த பொண்ணு விட்டக்கூடாது, ஸோ இந்த பொண்ணோட வாழ்க்கையை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லுவார். அதை வந்து ஒரு மெச்சூராக அவர் சொல்லுவார், அதையும் ஒரு மெச்சூராகவே இவர் ஏற்றுக்குவார் சூர்யா. அவர் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறமா அவங்களோட பேரில் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அவங்களோட பையனை, அதாவது சூர்யா வந்து ஆர்மிக்கு போனதுக்கப்புறமா அவரோட பேரனை, அதாவது நம்ம கிருஷ்ணனோட பேரனை வந்து அவர் அழகாக பார்த்துக்குவார். அவரோட கடைசி காலங்களில் வந்து அவர் மிஸ் பண்ண ஒரே ஃபீல் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு ஷார்ட்டில் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார் நம்ம ஜீவியம். லாஸ்ட்டாக ஒரு எமர்ஜென்சி ஆப்ரேஷனுக்காக சூர்யா வந்து அவசரமாக கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்படி அவர் கிளம்பும் போது நம்ம கிருஷ்ணன், அதாவது நம்ம அப்பா சூர்யா வந்து வந்து மீட் பண்ணுவார். மீட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் பேசுவார், பல விஷயங்கள் பேசுவார், ரொம்ப டச்சிங்காக இருக்கும். ஸோ அவர் பேசி முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூர்யா வந்து மேலே அவர் ரூமில் இருப்பார், கீழே வந்து நம்ம கிருஷ்ணன் இருப்பார். அந்த ஷார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும் ஒரு லுக் அவர் ஃபேஸில் சூர்யா வந்து காமிச்சிருப்பார். அதாவது அப்பா சூர்யா வந்து அவரோட ஃபேஸ் ஒரு லுக் ஒன்று காமிச்சிருப்பார். அந்த லுக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிஜிஎம் வந்து ரொம்ப அழகாக செட்டாக இருக்கும். அந்த ஷார்ட் தான் அந்த ரெண்டு பேருமே வந்து கடைசி அவங்க பார்த்துக்கிற ஷார்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா சூர்யா வந்து ஒரு ஆப்ரேஷனுக்காக அவர் கிளம்பி போயிடுவார். போனதுக்கப்புறமா அவர் ஃபோனில் கால் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி அப்பா வந்து தவறிட்டார்னு சொன்னதுக்கப்புறமா ஒரு ஃபாதர் அண்ட் சன்குள்ளே இருந்த ஒரு பாண்டிங்கை, அது மட்டும் இல்லாமல் ஒரு லவ்வை, ஒரு ஃபீலிங்கை வந்து ஆரம்ப காலத்துலேருந்து அவரோட சின்ன வயசுலேருந்து அவர் எந்த அளவுக்கு அவங்க அப்பாவை லவ் பண்ணார், எந்த அளவுக்கு அவங்க அப்பா வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்க அப்பா வந்து அவருக்கு ரொம்ப ஒரு ஹீரோவாக தெரிஞ்சிருக்காரு. முக்கியமாக சொல்லி ஆகணும், ஒவ்வொரு சீன்லேயும் வந்து அவங்க அப்பா வந்து அவருக்கு ஹீரோவாக தான் தெரிவார். அது அடிக்கடி அவர் சூர்யா கூட ரெப்ரசன்ட் பண்ணிட்டே இருப்பார், நீங்கள் தான் டேடி என்னோட ஃபஸ்ட் ஹீரோன்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்டிங்கை வந்து அவர் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நரேட் பண்ணுற மாதிரி தான் ஹோல் மூவி அமைஞ்சிருக்கும். ஸோ படம் வந்து மேக்ஸிமம் வந்து நரேஷனில் தான் போயிட்டுருக்கும். ஜீவியமோட எந்த படம் நீங்கள் எடுத்துறீங்க அப்படின்னாலும் அந்த படம் மேக்ஸிமம் நரேஷனில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து அதே மாதிரி நரேஷனில் தான் போயிட்டுருக்கும். வாரணமாயிரம் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் ஷாட், அந்த ஷாட் வந்து ரொம்பவே ஒரு பெயின்ஃபுல்லான ஷாட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார், இந்த மாதிரி நம்ம பையனை விட்டு போகிறோம்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அதுக்கப்புறம் நம்ம இறந்ததுக்கப்புறமா கடைசியாக சூர்யா ஃபீல் பண்ணுறது அதுவாக தான் இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு வாட்டி எங்கள் அப்பாவை நான் பார்த்துருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவார். அதுக்கப்புறமா கிளைமேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேக்ஸில் அந்த ஷாட் வந்து இப்போ வரைக்கும் யாரோட லைஃப்லையும் மறக்க முடியாது. ஸோ ஃபைனலாக அந்த பீச்சில் நடக்கிற, அதாவது அந்த கடற்கரையில் போய் அவர் அஸ்தியை கரையும் போது சிம்ரன் கூட ஒரு தமிழ்லேருந்து ஒரு போய மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, வாரணம் ஆயிரம் சூழ அப்படி வந்தவர்றா உங்கள் அப்பா, உங்கள் அப்பா வந்து அப்படி ஒரு ஹீரோ, உங்கள் லைஃப்பில் உங்கள் அப்பா மாதிரி ஹீரோ வந்து வேறு யாரும் இருந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து அவங்க மூணு பேர், அவங்க அதாவது அவங்க நாலு பேர் வந்து ஃபேமிலியாக மூவ் பண்ணி போவாங்க. பேக்ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்பா சூர்யா கிருஷ்ணன் வந்து நடந்து வருவார். அந்த ஷாட்டில் தான் அவரோட அவங்க அப்பா வந்து ஜீவன் வந்து எந்தளவுக்கு லவ் பண்ணியிருக்காரு, அவங்க அப்பா வந்து அவரோட லைஃப்பில் எந்தளவுக்கு ஹீரோவாக இருந்திருக்கன்றதை காமிச்சிருப்பார். இது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவருக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரோட லைஃப்லையும் நம்ம அப்பா தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஹீரோவாக இருக்காங்க. ஸோ அப்பா மாதிரி வேறு ஒருத்தர் யாருமே நமக்கு லைஃப்பில் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் சம் சுச்சுவேஷன் நம்மளே ஹேட் பண்ணியிருப்போம் நம்ம அப்பாவை, எந்த மாதிரி விஷயங்களை அவர் பண்ணுறாரு, நமக்கு ஒரு கெட்டது பண்ணுறாரோ நமக்கு தோணியிருக்கும். பட் அப்படி எந்த ஒரு அப்பாவும் யோசிக்க மாட்டாங்க. எல்லா அப்பாக்களும் தங்களோட மகளுக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் நடக்கணும்னு யோசிப்பாங்க. இந்த படத்தில் வந்து அதை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார் வாரணமாயிரமில். ஸோ வாரணமாயிரம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 11 இயர்ஸ் ஆச்சு. ஸோ ஒரு டிக்கெட்டை தாண்டி படம் வந்து 11 இயராக வந்து இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல படமாக பேசிகிட்டு இருக்க படம் தான் வாரணமாயிரம் சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி படம் வந்து ஒரு போயமாக இருக்கும். சினிமா லவர்ஸ்க்கே இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக சூர்யா ஜீவியம் விட்டிங்க அப்படின்னா சினிமா லவர்ஸ்க்கும் தமிழ் சினிமாவில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக வாரணமாயிரம் போய் அமைஞ்சிருக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ வாரணமாயிரம் ரிலீஸ் ஆகி 11 வருஷம் ஆச்சு. இந்த படத்தில் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் மூமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த படத்தில் வந்து என்னென்ன பெஸ்ட் மூமெண்ட்லாம் தெரிஞ்சிருக்கோ அதை வந்து மறக்காமல் கீழே காமெண்ட்ஸ் கம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சூர்யா அண்ணா கூட சேர்ந்து ஜீவியம் இன்னொரு படம் பண்ண போகிறாரு. மோஸ்ட் ப்ராபபிளி அந்த நியூஸ் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்மாக இருக்குது, இன்னும் குறுகிய காலம் தான் இருக்குது. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ENPD ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் வந்து கௌதம் என்னோட ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா அது என்னன்னு சொல்லி மறக்காமல் கீழே காமெண்ட்ஸ் கம் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு கௌதம் என்னோட ஃபேன். ஸோ எனக்கு அதுக்காக தான் இந்த மாதிரி காப்பு அதெல்லாம் சந்தி கூட போட்டிருக்கேன்னு சொல்லலாம். ஸோ ஜீவியமோட படங்கள்லேயே ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு அப்படின்னா கண்டிப்பாக வாரணமாயிரம் சொல்லுவேன். என்னோட பர்சனலாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம் அப்படின்னா வாரணமாயிரம் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே. ஸோ ஒவ்வொரு அப்பாக்களும் தன்னோட மகன்களுக்காக ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே சொல்லிக்கிற விஷயமா தான் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறனவோ தெரியல. ஸோ ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே நெட்டிவ் ஃபரி மூலம் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ இந்த படம் வந்து உங்களை எந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுன்னு சொல்லி மறக்காமல் கீழே கம்பஷனாக ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எங்கள் ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரமி கேமிங் 25 ரூபாய்க்கு விளையாண்டு டெய்லி 7 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம்.